ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செல்லம்மா சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டுருக்கு. ஏன்னா செல்லம்மாவை வந்து மலரி வந்து பார்த்திங்கன்னா சித்துவனை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டி வந்து மாணிக்கை வந்து இலங்கைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். அதனால் வந்து நேகா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேல் இந்த சொத்து எல்லாமே வந்து கோடிக்கணக்கான சொத்து எல்லாமே வந்து நமக்கு தான் கிடைக்க போகுது. எங்கள் செல்லம்மா வந்து தன்னுடைய மகள் தான் தெரிஞ்சு தன்னுடைய சொத்தெல்லாம் வந்து எடுத்துட்டுருவாளோ அப்படின்னு நான் நினச்சேன். நல்ல வேலை செல்லம்மா வந்து போயிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான். ஆனால் இன்னுமே வந்து நினச்சா கூட, கனவு நினச்சா கூட இந்தியா பக்கமே வரமாட்டா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் சித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கான். செல்லம்மாவை கூட இருந்த நாட்களை நினச்சி வந்து பார்த்திங்கன்னா கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஃபோட்டோவை பார்த்து மலரையும் செல்லம்மாவையும் நீ உலகத்தில் எந்த மூலையை இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இலங்கையில் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ நான் போய் நேரில் போய் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதே சமயம் வந்து இங்கே வந்து காட்டுறாங்க அந்த இப்போ மாணிக்கத்தினோட ஃப்ரெண்டு செல்லம்மா வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கை வந்து நிறைய ஓவராக குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நினைவே இல்லாமல் கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த ரூமுக்குள்ளே திலீப் வந்து வந்து சாவியை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ வந்து மாணிக்கை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் வந்து சொல்கிறான். உனக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் உனக்கு எல்லாமே நான் பண்ணுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வர்றான். உடனே வந்து ஓங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கன்னத்தில் வந்து செல்லம்மா வந்து அடிச்சிட்றா. அடித்ததுக்கப்புறம் வந்து என்னையே அடித்த அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். உடனடியாக பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கம்பு எடுத்து டபான்னு மண்டையில் வந்து போட்டுறாங்க. உடனே நினைவிலேருந்து கீழே விழுந்துடுறான். உடனே பற்றியே மலரை கூட்டுட்டு, இதுதான் சமயம், ரெண்டு பேருமே நினைவிடாமல் இருக்காங்கன்னு உடனே மலரை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தப்பிச்சு போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நிமிஷம் வந்து செல்லம்மான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் கட் ஆகிது. உடனே மகேந்திரன் வந்து சந்தோஷப்படுறாரு. அவள் செல்லம்மாவுக்கு வந்து உயிருக்கு வந்து எதுவும் ஆகலை, அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லெஸ்மிட்டு வந்து சொல்கிறாரு. லெஸ்மி வந்து சந்தோஷப்படுறாங்க. இன்னும் செல்லம்மா வந்துடுவா, அவ்வளோ உடனடியாக வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம் சொல்கிறாங்க. அதே சமயம் தப்பிச்சு போனவ வேகமாக போய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக மலரை கூட்டிகிட்டு ஓடுறாங்க. ஓடி ஒரு சேஃப்டியான இடத்துல போனவொடனே ஏற்கனவே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி சேஃபாக வந்து ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முக்கியமாக சித்து வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நேகா வந்து எப்படி இப்படி இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்து இவளை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. என்ன இப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு உடனே லெஸ்மி சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி இந்த உணர்ச்சிபூர்வமான ஒரு இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து காட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மாணிக்கத்துக்கு உடனே மேகா வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டா, இங்கே தான் வந்து செல்லம்மா தப்பிச்சு போனதுக்கப்புறம் வந்து நினைவு திரும்பியை பார்க்கும்போது செல்லம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கத்தையும் ஃப்ரெண்டை எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி காட்டப்படுறாங்க. இந்தியா இலங்கை போன எங்கே திரும்பி வரப்போகிறாங்கன்னு நினச்சது நாங்கள், ஆனால் வந்து இப்போ திரும்பி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேகா வந்து மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மாவை எப்படியா நம்ம வீழ்த்தணும், அவள் இனிமேல் திரும்பியே வராத இடத்துக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வேறு எதுவும் பிளான்லாம் வந்து பண்ண போகிறாங்க. இன்றைக்கி இதெல்லாம் வந்து காட்டப்படுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வந்து ரொம்ப மகேந்திரன் லக்ஷ்மி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய பொண்ணு வந்து கிடச்சிட்டா, என்னோடய பேத்தி வந்து கிடச்சிட்டா, அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா செல்லம்மா வந்து லக்ஷ்மியை பார்த்து கதறி கண்ணீர் விடுறாங்க. என்னை வந்து எனக்கு எந்த நிலைமை வந்துச்சு தெரியுமா, மாணிக்க வந்து பார்த்திங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வந்து சொல்லிட்டு, அதுவும் அவனுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன நான் வந்து தப்பிச்சு பார்ப்பேன், நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கண்ணீர் விட்டு கதறி கண்ணீர் விடுறான். அதை கேட்டு லக்ஷ்மி வந்து கதறி துடிக்கிறாங்க. ஐயோ, என்னுடைய பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு நிலை வந்துடுச்சு, இந்த மாணிக்கத்தை சும்மா விடக்கூடாதுன்ட்டு கதறி கண்ணீர் விடுறாங்க. மகேந்திரனு கண்ணீர் விடுறாங்க. இன்றைக்கி வந்து உணர்ச்சிவசமான கதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.